ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.2. பின் வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. கொடுத்துருக்கிறது பின்ன வடிவில் கொடுத்துருக்காங்க, இதை தசம வடிவில் எழுத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம் -4/11. இப்போ 4 11 வகுக்கணும். +4 எடுத்துக்கிறோம், ஆன்சர் எழுதியில் மைனஸை சேர்த்து போடுவோம். 4/11 அடங்குமா? அடங்காது. அப்போ 0 போட்டுடணும். புள்ளி வச்சு ஒரு 0 நம்ம சேர்ப்போம். 40 எத்தனை 11 இருக்கும்? 3 11 33. ஓகே, மிச்சம் 7, இன்னொரு 0 70. 6 11 66, மிச்சம் 4 40. 3 11 33, மிச்சம் 7 70. 6 11 66, மிச்சம் 4. ஸோ இப்படி இந்த 36 திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. 3 11 33, மிச்சம் 7 70. ஓகே, 6 11 66, இப்படியே இது போய்கிட்டே இருக்கும். மிச்சம் 4 40. அப்போ எது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த 36 3 6 3 6 3 6 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது முடிவு இல்லாமல், முடிவில்லாத சுழல் தன்மையுடைய தசம பின்னமாக எழுத போகிறோம். ஸோ -4/11 -0.3636 இப்படியே போயிட்டே இருக்கு. இதை நம்ம ஷார்ட்டாக எழுதணும்னா 0.36 போட்டு மேலே ஒரு பார் போட்டுருக்கோம். மேலே இப்படி ஒரு பார் போட்டேன்னா இந்த 36 சுழல் தன்மையுடையதாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ முடிவில்லாத சுழல் தன்மையுடைய தசம எண்ணமாக வந்துடும். ஓகே, இதுதான் இதனுடைய ஓகே ஃபஸ்ட் சம். அடுத்து ரெண்டாவது சம் 11/75. 11/75 11/75 வகுக்க சொல்கிறாங்க. 11/75 எடுக்க முடியாது, நம்ம கையிலேயே 11 ரூபா தான் இருக்குது. 75 ரூபா யாராவது கிட்ட கொடுக்க முடியுமா? ஸோ அடங்காது. 0, ஒரு 0 போட்டு இங்கே புள்ளி வச்சு. 1 வருமா? ஒரு 75 75, மிச்சம் 35, ஒரு 0. 350, 350 எத்தனை டைம் இருக்கும்? 4 தடவை இருக்கும். ஏன்னா 5 தடவைக்குன்னா 350 தாண்டி இருக்கும். 5 × 20 = 0 மிச்சம் 2, 4 × 28 = 2 30, 300 மிச்சம் 5 50 0, 500. 500 எத்தனை 75 இருக்கும்? 6 75 இருக்கும். போட்டு பார்ப்போம். 450 மிச்சம் 50 தான் வருது. ஸோ 6 ஓகே, 6 எவ்வளவு? 450 கழிச்சோம்னா மிச்சம் 50, திரும்ப ஒரு 0, 500. அப்போ திரும்ப ஒரு 6 450 மிச்சம் 50, இன்னொரு 0 சேர்த்தா 6. இப்படியே போய்கிட்டே இருக்கும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். 450 மிச்சம் 50, இப்படியே வந்தாமல் எவ்வளோ உதரனாலும் செய்யும். ஸோ இங்கே எது திரும்ப திரும்ப வருது? 6 நம்பர் திரும்ப திரும்ப வருது. ஸோ 11/75 தசம பின்னமாக மாத்திரம்னா 0.1466 போய்கிட்டே இருக்குது. அப்போ 0.14 எது ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு மட்டும் ஒரு பார் போடணும். 6 தான் திரும்ப திரும்ப வருது. ஸோ 6 மேலே ஒரு கோடு போட்டால் போதும். ஓகே, அப்போ ரிசல்ட் என்ன எழுதலாம்? இத்தசம பின்னம் முடிவுரா சுழல் தன்மையுள்ள பின்னம் அப்படின்னு எழுதும். ஓகே, அவ்வளோ. சுழல் தன்மையுள்ள முடிவுரா தசம பின்னம் அப்படின்னு. ஓகேவா?